குட்டி ஸ்டோரியில் ரொம்ப அற்புதமான சில விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். என் நண்பர் சொன்ன ஒரு கதை, இந்த கதை வந்து ரொம்ப விசேஷமான கதை, ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான். அதாவது ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து கேட்டிருக்கார், இந்த மாதிரி இந்த ராஜ்யத்தை எனக்கப்புறம் ஆளக்கூடிய ஒரு இளவரசர் வந்து எனக்கு வேணும், அதனால் நீ வந்து எல்லா முகூர்த்த நேரங்களும் மொத்தமாக எனக்கு குறிச்சு கொடு. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கிய ஒரு குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு ராஜா வந்து குடிக்கிறாராம். அப்போது அதை ஒரு அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணுறா, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை சரியாக அவர் சொன்ன நடைமுறைகளை கடைபிடிக்கிறதுக்கு அவங்க தயாராகிறாங்க. அப்போது இதையே அந்த அஸ்ட்ராலஜருடைய மனைவி கேட்குறாங்க, நீங்கள் ராஜாவாக நீங்கள் வந்து குழந்தைக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க, ஏன் நம்ம குழந்தை ராஜாவாக பிறக்கக்கூடாதா, எனக்கும் எழுதி கொடுங்க, அதே நேரத்தை நானும் கடைப்பிடிக்கலாமா அப்படின்னு கேட்குறோன்னு அவர் சொல்கிறார், இந்த நேரத்தை யார் கடைப்பிடித்தால் நிச்சயம் ராஜாவாக வருவார் அப்படிங்கிறார். ஏன்னா செவ்வாய் வந்து ரொம்ப பலமுள்ள ஒரு நேரத்தை குறித்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படியா, அப்போ நம்மளும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோம், நம்மளுக்கும் குழந்தை ராஜாவாக வரட்டும் அப்படின்னு அந்த பெண்மணி, ஏன் நம்ம குழந்தை ராஜாவாக வரப்படாதா அப்படின்னு கேட்டவுடனே சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த நேர காலத்தை சரியாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருந்துன்னு இருக்கும்போது இரண்டு பேருமே சரியான தருணத்தில் குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இரண்டு நேரமும் ஒரே நேரத்தை குறிச்சுக்கிறதோ, ஒரே நேரத்தில் குழந்தை பிறக்கிறது, ரெண்டு பேரும் அப்படி வளர்ந்து வராங்க. இப்படி வளர்ந்து வரும்போது கிட்டத்தட்ட 8 வயசில் இந்த அஸ்ட்ராலஜருடைய குழந்தை வந்து காணாமல் போய்டுறார். எங்கேயோ ஒரு கடை வீதியில் காணாமல் போய்டுறார். ரொம்ப வருத்தப்பட்டு அழு அழு அழுகிற அந்த மனைவி, என்ன போய் ஜோசியம் சொன்னேன், என்ன போய், இல்லை என் ஜோசியம் பொய்யாகாதுங்கிறார், என்ன பொய்யாகாது, ராஜாவாக பிறப்பான்னு சொன்னேன், கடைசி என் குழந்தையை தவற விட்டுட்டேனேன்னு கண்ணில் விழுந்து அழுகிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகிறது, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் முடிகிறது, 16, 17, 18 வயசு வரும்பொழுது என்ன பண்ணுறா, இந்த ஊர் ராஜா, அதாவது தன் ஊர் ராஜாவனுடைய பையனுக்கு வந்து முடிசூட்டு விழா நடக்கிறது அப்படின்னு சொன்னோடனே இந்த அஸ்ட்ராலஜரும் கூப்பிட்டுருக்கா, அஸ்ட்ராலஜரும் அஸ்ட்ராலஜர் மனைவியும் போயிருக்காங்க. போய் அங்கே நின்றுட்டு தன்னால் நிற்கவே முடியல, ஏன்னா இந்த குழந்தைய பார்த்தா அந்த குழந்தை ஞாபகம் வர்றது, என் குழந்தையை தவற விட்டுட்டேனே, குழந்தையை தவற விட்டுனே, அந்த நிகழ்ச்சியில் அவளால் இருக்க முடியல, வெளியில் கிளம்பி போகிறாள். பின்னாடியே அஸ்ட்ராலஜரும் வந்துடுறார், ஏமா இருக்க முடியல, எனக்கு நீங்கள் குடித்த டைம் வந்து எனக்கு என்ன இப்படி சொல்லிட்டேன், நீங்கள் அஸ்ட்ராலஜிலாம் உண்மையாக என்ன இப்படி அப்படி இப்படின்னு அழுகிறாள். அழுத உடனே நம்ம ஊர் விட்டு ஊர் மாறி போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கோயில் குளத்துக்கு போயினால் நிம்மதியாகவே இருக்க முடியல, ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே போகிறாங்க. போகும்போது எழுத்தாப்பில் ஒருத்தர் வரார், எழுத்தாப்பில் ஒருத்தர் சிவப்பு நிறத்தில் வரார். அவரை பார்த்தோடனே இவர்கிட்ட என்னமோ கேட்கணும்னு தோணுது, யார் நீங்கள் என்னென்னா அவர் சொல்கிற, நான் தான் அங்காரகன்கிறார். அங்காரகன் அப்படின்னோடனே இந்த ஜோதிட சாஸ்திரிகள் சொல்கிறார், நான் உங்களுடைய விஷயத்து தானே நம்பி தானே நான் வந்து பலன் சொன்னேன், எப்போவுமே என் வாக்கு வந்து தவறாது, ஆனால் என் ஜோதிட வாக்கு தவறுந்துடுத்தே அப்படின்னு அவர்கிட்ட கேட்க இந்த மனைவி வந்து கதறி அழுகிறான். அங்கே இதே நேரத்தில் பிறந்த அந்த புள்ள வந்து முடிசூட்டு விழா நடந்துட்டுருக்கு, ஆனால் என் புள்ள தொலைஞ்சு போயிட்டான், நீங்கள் எதுவும் இது பண்ணப்படாதா, எப்படி இந்த ஜோசியம் பொய்யாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, கிடையாது. இங்கேருந்து கிட்டத்தட்ட இன்னொரு 100 கிலோமீட்டர் போனேன்னா இன்னொரு முடிசூட்டு விழா நடந்துட்டுருக்கு, அந்த இடத்துல ஓம் புள்ள தான், தொலைஞ்ச புள்ள தான் முடிசூட்டு விழா நடத்தின்ட்டுருக்காங்க, அவனுக்கு இன்னைக்கு அரசை ஏற்றுக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், அப்படியா அப்படின்னு. அப்படித்தான், அவனுக்கு அந்த யோகத்தை குறித்து கொடுத்துருக்கார். யார், உங்கள் கணவர் ஜோஷியர், ஆனால் அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு யோகம் இல்லைன்ட்டு. அட்டாடா, இதை நம்ம தெரியாமல் போயிடுத்து, அவன் ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குமான்னு நம்ம பார்த்தோம், கடைசியில் நம்ம ஜாதகத்தில் அவன் முடிசூற்று விழாவை பார்க்கறதுக்குண்டான யோகமும் அவனை அந்த நிலைக்கு உட்கார வைக்கக்கூடிய யோகமும் நமக்கு இல்லாமல் போயிடுத்தே அப்படின்னு யோசித்தாங்க. பாருங்கள், எதுக்கு இந்த வார்த்தை சொல்ல வரேன்னா, அஸ்ட்ராலஜிங்கிறது எப்பவுமே பொய்யாகாது, அது எப்படியும் நடக்கும், ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய பெர்செப்ஷன் வேறு மாதிரி இருக்கும். சிம்பிள், நம்ம பார்க்கக்கூடிய பெர்செப்ஷன், இந்த பையனுக்கு யோகம் இருக்குது, இவாளுக்கு யோகம் இல்லை. எப்படி ஒரு அற்புதமான கதை பாருங்கள், ரொம்ப விசேஷமான கதை, அஸ்ட்ராலஜியை பற்றிய ஒரு கதை.